ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிக்கன் சூப் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மழை டைம்லையும் குளிர் டைம்லையும் வந்து பார்த்திங்கனாக்கா குழந்தைங்களுக்கு அடிக்கடி கோல்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து கோல்ட் ஆகிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சூப் வச்சு கொடுத்தோம்னாக்கா ரொம்பவே நல்லா கேட்கும். ஸோ கோல்டு வந்து அறவே அறவே இருக்காது. ஸோ வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா 2 துண்டு இஞ்சி, 12 பல் பூண்டு, 2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கனாக்கா கொத்தமல்லி விதை, 1 ஸ்பூன் வந்து சோம்பு, 1 ஸ்பூன் வந்து சீரகம், 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பு கொஞ்சம் கெட்டியமாக கிடைக்கணுங்கிறதுக்காக நான் வந்து வெங்காயம், தக்காளி, 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஒரு குக்கர் வச்சு அதில் ஆயில் விட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க. இதில் பட்டை, லவங்கம், 1 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கறி லீஃப் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 250 கிராம் சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹொரஹொரப்பாக அரைச்ச பெப்பர் பவுட்ரு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதெல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 250 கிராம் சிக்கனுக்கு 500 ml தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் சிக்கனை பொறுத்து நீங்கள் தண்ணி கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. இந்த சூப் வந்து அடிக்கடி குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கறதுனால நெஞ்சு சளி வராது. ஸோ குழந்தைங்க ரொம்ப நல்லா ஃப்ரீயாகவே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அடிக்கடி நீங்கள் செஞ்சு கொடுங்க, நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 4 to 5 விசில் இட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் சிக்கனை தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். தண்ணியை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ இப்போ நல்லா வந்து சிக்கனை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னாக்க சூப்போடு சேர்த்து சிக்கனை சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், சூப்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் சிக்கனை சேர்த்துக்கலாம். எலும்புகள் இருந்தால் தூக்கி போட்டுற வேணாம், சூப்பிலே போட்டு நல்லா கொதிக்கி வைக்கலாம். இந்தளவுக்கு கொதிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்திங்கனாக்கா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாங்க. நல்லா வாசனைக்காகவும் நல்ல ஒரு டேஸ்டியும் கொடுக்கும். இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கனாக்கா பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். ஸோ உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட சூப் வந்து பார்த்திங்கனாக்கா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.